அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் டின் பேசிக் கோச்சிங் கிளாஸ். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகின்ற 2021 மற்றும் 2022 இந்த ஆண்டுகளில் நடக்கப் போகின்ற இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ள நீங்கள் வந்து போலீஸ் எக்ஸாமோட சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியாகணும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நம்மகிட்ட கேட்கக்கூடிய சந்தேகம் என்னன்னா, ஃபஸ்ட்டு சார் வந்து 2021 நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகும், ரெண்டாவது கொஸ்டின் சார் போலீஸ் எக்ஸாமோட எக்ஸாம் டேட் எப்போ வரும், மூணாவது கொஸ்டின் சார் போலீஸ் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது, என்றைக்கிலிருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது எல்லாமே நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சார் எக்ஸாம் டேட் எப்போ வரும்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட் வந்து கண்டிப்பாக 2022 ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு ஒரு 3 மாதத்தில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாம் நடக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இதுவரையுமே பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம் அப்படி தான் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன பிறகு 3 மாதம் கழித்து, ஒரு சில நிர்வாக காரணத்தினால மட்டும்தான் ஒரு சில ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சுருக்காங்க. மற்றபடி இந்த வரைமுறையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடந்துட்டுருக்கு. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் எப்போன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, நான் சொல்லிட்டேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ 2020 பேட்ச் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஎஸ்டிஎம்மோட ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஏன்னா இந்த மாதத்தோட கடைசி 31 வரையும் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வந்து அப்லோட் பண்ண சொல்லி அதனுடைய தேதி வந்து கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட்டு. ஸோ அதன் பிறகு தான் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் நான் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரித்து இதற்கான கட் ஆஃப் ஓவரால் கட் ஆஃப்ன்றதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாமே ரிலீஸ் ஆன பிறகு நெக்ஸ்ட் இயரோட ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். யாருமே பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம், கண்டிப்பாக எக்ஸாம்ன்றது நடக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எக்ஸாம் டேட் வந்து சாரி அப்ளிகேஷன் டேட் வந்து எப்போ ரிலீஸ் ஆகுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆன்லைனில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, எப்போ அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறது மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடுறீங்களா? போலீஸ் எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா? ஸோ அதே போல் போலீஸ் எக்ஸாமில் போலீஸ் எக்ஸாமோட சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எந்தெந்த பாடத்தில் எந்தெந்த பகுதியில் கவர் பண்ணது அப்படிங்கிற வரையும் நான் வந்து உங்களுக்கு PDF-ல் வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்து முடிச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்கள் படிக்காமலே ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லிட்டு நாளைக்கே தேர்வு வச்சா கூட நீங்கள் எழுதுறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து படித்து வச்சுருந்தா மட்டும்தான் அதை வந்து உங்களால் சரியான முறையில் ரிட்டன் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா போட்டியாளர்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். ஏன்னா இப்போ 2020 போலீஸ் எக்ஸாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5.5 லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ன்றது அப்ளை பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 11,740 வேகண்ட்டுக்கு. ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா அது வந்து அந்த இயரில் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் எக்ஸாம் அப்படிங்கிறது அந்த பிசின்றதுனால எல்லாருமே அப்ளை பண்ணி எழுதியிருந்தாங்க. பட் வந்து ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய இப்போ வந்து 18 வயசு பூர்த்தி அடைஞ்ச ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களும் உள்ளே வருவாங்க. ஏன்னா ஏற்கனவே படிச்சுட்டுருக்கவங்களும் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி பக்காவாக இருக்கிறீங்களோ, ஸோ அப்படி இருக்கும்போது தான் உங்களால் போலீஸ் ஜாப் வந்து உங்களால் வாங்க முடியும். ஸோ நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா வந்து 80 மார்க் ரிட்டன் எக்ஸாம் நடக்குது அப்படின்னா அதில் வந்து நீங்கள் 70 மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ நீங்கள் 70 மார்க் எடுத்துகிட்டு நீங்கள் ஈவெண்ட்டெல்லாம் அதிகமாக நீங்கள் ரிஸ்க் எடுத்து செய்ய வேண்டியதே இல்லை. ஓகேங்களா? ஏன்னா ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் நீங்கள் சிங்கிள் எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஜாப் நீங்கள் நினைக்கக்கூடிய ஜாப்ன்றது உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் நினைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் இருக்கலாம், ஃபயர்மேனாக இருக்கலாம், இல்லை டிஎஸ்பி இருக்கலாம், இல்லை வந்து ஜெயில் வார்டனாக இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ரிட்டன் எக்ஸாமில் மார்க் எடுத்தால் தான் நீங்கள் போலீஸ் ஆவீங்களா இல்லையான்றதை நிர்ணயிக்கிறது. நிறைய பேர் இந்த பாடி ஃபிட்னஸ் வச்சுட்டுலாம் நான் வந்து போலீஸ் ஆகிடுறேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது சார். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிட்டன் மார்க் மட்டும்தான் அங்கே பேசும். புரியுதுங்களா? அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஓவரால் நீங்கள் 15-க்கு 15 போடுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டூடெண்ட்லாம் ஃபிசிக்கல் ஈவெண்ட்லாம் 15-க்கு 15 பக்காவாக போடுவாங்க. இப்போ 6 மீட்டர் எழுதுனா 7 மீட்டர் வரையும் கயிறு ஏறதுக்குலாம் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ வந்து நம்மளை பொறுத்தவரையும் ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரிட்டனில் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் நீங்கள் காக்கி யூனிஃபார்ம் போட முடியுமா முடியாதுன்றதை நிர்ணயிக்கிறது அதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நான் இப்போ எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன், நாளைக்கே எனக்கு எக்ஸாம் வச்சா கூட நான் வந்து இந்த போலீஸ் எக்ஸாமில் 80-க்கு 70 அடிப்பேன், கண்டிப்பாக 80-க்கு 75 அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் போட்ட பிறகு அப்புறம் தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஆனால் வந்து ஓவராலில் நீங்கள் செலக்ட் ஆவீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கும். நம்ம இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் ரிட்டனுக்கு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள், இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போது தான் நீங்கள் அதிகமான ஸ்கோர் எடுத்து நீங்கள் நினைக்கக்கூடிய பதவிக்கு உங்களால் போக முடியும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது போலீஸ் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பதிவை அவங்ககிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ போலீஸ் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு டவுட்ஸ் அப்படினாலுமே கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ போலீஸ் எக்ஸாமுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க்கு, அதே போல் அந்த ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப், அதே போல் ஸ்டடி மெட்டீரியல் எப்படி இருக்குன்ற டெமோ பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.